அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2022 ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆவணி பிறந்தாலே உற்சாகம் பிறக்கும், விவசாய பணிகள் சிறப்பாக நடைபெறும். காலபுருஷ தத்துவத்தில் 5வது மாதம் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தை சிங்க மாதம் என்றும் அழைப்பார்கள். இந்த மாதத்தில் சீமந்தம் கிரக பிரவேசம் அதிகம் நடைபெறும். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான் என இந்த ஆவணி மாத கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன. மேலும் ஆளுமை தன்மை கூறிய கிரகம் சூரியன் வலுவாக இருந்தால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த மாதம் இந்த ஆவணி மாதம். முழு முதற் கடவுள் மூலவர் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும். வேள முகந்தோன் என்று அழைக்கப்படும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஆவணி மாதம் உகந்த மாதமாக இருக்கின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தி திதியை சதுர்த்தி என்றுதான் சொல்கின்றோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தி திதியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று பெருமைப்படுத்துகின்றோம். அத்தகைய சிறப்புக்கு உரியது ஆவணி மாத சதுர்த்தி தினம். அன்றைய தினம் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள விநாயகருக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபட்டால் பெருகும் பொன்னை அளித்து பெருமையுடன் அருள்வார் விநாயகர். இந்த ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி தினம் ஆவணி மாதம் 15 தேதி 31/8/2022 அன்று புதன்கிழமை வருகின்றது. அந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்கின்றது சாஸ்திரங்கள். வழிபடுவதற்கு எளிமையான தெய்வமாக இருப்பவர் விநாயகர். அவர் மஞ்சளிலும் மாட்டு சாணத்திலும் கூட காட்சி தருவார். வீட்டிலும் வழிபடலாம், ஆலயத்திலும் வழிபடலாம், தெருக்களில் வைக்கப்பட்ட சிலை வடிவமாகவும் வணங்கலாம். அவர் அரச மரத்தின் அடியிலும் குளக்கரையிலும் வீற்றிருப்பார். மேலும் சதுரம் என்பது நான்கு பக்கங்களும் பூர்த்தியான அமைப்பாகும். நம்முடைய வாழ்க்கையையும் முழுமையாக பூர்த்தியடைய சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வழிபட வேண்டும். அப்பம், கொழுக்கட்டை, மோதகம், அவல், பொறி, கடலை, பொங்கல், சுண்டல், கொய்யாப்பழம், அதோடு விநாயகருக்கு பிடித்த விளாம்பழம் போன்றவற்றையும் படைத்து வணங்க வேண்டும். அருகம்புல், வன்னி இலை, வில்வ இலை மற்றும் தும்பைப்பூ, எருக்கம்பூ, செண்பகப்பூ, செம்பருத்திப்பூ ஆகியவற்றையும் வைத்து வழிபடுவது நல்லது. கஜமுகா சூரன் என்ற அசுரனின் முன்பாக தேவர்கள் அனைவரும் பயத்துடன் தோப்புக்கர்ணம் போட்டு தலையில் குட்டி கொண்டனர். அந்த அசுரனை விநாயகர் அழித்தார். எனவே அசுரன் முன்பாக செய்த அந்த செயலை விநாயகர் முன்பாக பக்தியோடு செய்தனர். இதுவே விநாயகருக்கு தோப்புக்கர்ணம் போடுவதற்கு காரணமாக சொல்லப்படுகின்றது. ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியிருப்பவர்களுக்கு அருள் புரிபவர் விநாயக பெருமான். சதுர்த்தி விரதம் இருந்து அவரை வழிபட்டால் செல்வ செழிப்பும் மேலோங்கும், தொழில் வளம் பெருகும், மக்கள் பேரு கிடைக்கும், காரிய வெற்றி உண்டாகும், புத்தி கூர்மை உண்டாகும். இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், ஓணம் பண்டிகை போல பல பண்டிகைகளும் கொண்டாடப்படுகின்றது. மேலும் இந்த மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 8 தேதி புத பகவான் கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஆவணி 12 தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வக்ரமாகின்றார். ஆவணி 16 தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆவணி 1 தேதி சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் சனி, குரு, புதன் என 3 கிரகங்கள் வக்ரமடைந்து இந்த மாதத்தில் பயணம் செய்கின்றன. இதன் காரணத்தால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்கள் ராசிக்கு 6 இடத்திற்கு அதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் 6 இடத்திலேயே சஞ்சரிக்கின்றார். எனவே மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும், மனக்கவலை ஏற்படும், ஆரோக்கிய தொல்லையால் அவதிப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். பணிபுரியும் இடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். ஆவணி 8 தேதி கன்னிராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 4-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 7 அதிபதி உச்சம் பெறுவது யோகம்தான். கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் இல்லம் தேடி
தேடி வரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். ஆவணி 12 தேதி சிம்மராசிக்கு புதன் வக்ர இயக்கத்தில் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் புதன் என்பதால் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் நடைபெறும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். பயணங்களால் பலன் உண்டு. உத்தியோக மாற்றம் பற்றி சிந்தித்தவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வீடு மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படலாம். ஆவணி 16 தேதி சிம்மராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 3-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 6 இடத்திற்கு வருவது யோகம்தான். தொட்டது துளங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும். இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாக வாய்ப்பு உண்டு. மேலும் மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரத்தில் இருக்கின்றார்கள். உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியும். குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மேலும் சனியின் வக்ர காலம் நன்மை தரும் என்றாலும் விரயங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. இந்த மீனராசி தொழில் வல்லுநர்கள், இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் தனியார் துறை சார்ந்தவர் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது. தொழில் சம்பந்தமான பயிற்சிகளை மேற்கொள்ள உங்களில் சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உள்ளது. அதற்கேற்ற வகையில் நீங்கள் உங்கள் திறமைகளையும் வளர்த்துக் கொள்வீர்கள். வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த மீனராசி மாணவர்கள், இந்த ஆவணி மாதம் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள். போட்டித் தேர்விற்காக படிக்கும் மாணவர்கள் படிப்பில் வெற்றி காண்பீர்கள். வெளிநாட்டிற்கு சென்று கல்வி பயில நினைக்கும் மாணவர்களின் எண்ணங்கள் இந்த மாதம் ஈடேறும். பொறியியல் கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பிற்கென அதிக நேரம் ஒதுக்கி படித்தால் படிப்பில் சிறந்த வெற்றியை காண முடியும். ஆராய்ச்சி கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு ஏற்படும். இந்த மீனராசி அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கலாம். இந்த மீனராசி பெண்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்று இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் திருப்பங்கள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஆரோக்கிய தொல்லை வந்து போகும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பம் அமைதி காணும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். இந்த மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலைத்தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை தரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வீண் செலவை குறைப்பது நல்லது. இந்த மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அரசியலில் உள்ளவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தமாக உரையாடுவது வியாபார விருத்திக்கு வழி செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.